அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முத்ரா முகுல முத்ரா. இந்த முகுல முத்ரா அப்படிங்கிறது ஐந்து பூதங்களையுமே நம்ம ஒருங்கிணைத்து ஒரே நிலையில் வைக்க ஒரு முத்ரா தான் முகுல முத்ரா. இப்போது இந்த முத்ரா செய்கிறதுனால என்னென்ன பலன்கள்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூத சக்தியுமே ஒரே நிலையில் செயல்பட வைக்கிற ஒரு முத்ரா தான். நம்ம உடம்புல ஏதோ ஒரு பாகம் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இல்லை வலியாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு காலே பெயின் இருக்குது, நம்ம நடக்க முடியல அப்படின்னா, இந்த முத்ராவை நம்ம ஒரு பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அதே முத்ராவில் நம்ம கை வச்சு நமக்கு எங்கே பெயின் இருக்கோ அந்த இடத்த வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது, இந்த முத்ராவோட 5 பூத சக்தியும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த இடத்த போய் ஹீல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது இந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அதோட ரிலீஃப் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதையும் சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது முகுல முத்ரா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கைகள் ரெண்டையும் தளர்வாக வச்சுக்கணும். முக்கியமாக முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும் போது ரொம்ப ஸ்டிஃபாகவும் இறுக்கிலாம் பிடிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு இலகுவாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட். ஏன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்கும்போது அது வேறு ஒரு சைடு எஃபெக்டையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி ஆசனாவை நம்ம மாற்றி பண்ணுறோமோ அவள் சைடு எஃபெக்ட் வருதோ, அதேமாரி முத்ராலையும் நம்ம தப்பாக பண்ணும்போது அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த முத்ரா வந்து இருக்கிறதுலே ஈஸியான முத்ரால இதுவும் ஒரு ஈஸியான முத்ரா. இப்போது நம்ம கைகள் ரிலாக்ஸாக வச்சுக்கிறோம். நம்ம 5 விரலையுமே ஒன்றா குவிக்க போகிறோம். இப்போ அந்த 4 விரலையும் வச்சு அதுக்கு நடுவில் நம்மளுடைய கட்டை விரல் நுனியை வச்சு 4 விரல் நுனியாவிலையும் நம்ம கட்டை விரல் நுனியை தொடணும். இது போல் இப்போது நம் மேலே வான் நோக்கி வச்சு நம்ம முட்டுக்கு மேலே இதை மாதிரி வச்சு நல்லா நிமிந்து உட்காரணும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம கைகளால் இந்த நுனி விரல்களால் வச்சு நம்ம அழுத்தக்கூடாது, லைட்டாக டச் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான். இப்போ முதுகு தண்டு கழுத்து பகுதி தலைப்பகுதி எல்லாம் நேர்கோட்டில் வச்சு ஒரு 5 லேருந்து 10 நிமிடம் இந்த முத்ராவை நம்ம வந்து வச்சுருக்கணும். ரிலாக்ஸ். இப்போது இந்த முத்ரா வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உடம்புல ஏதோ ஒரு உபாதைகள் இருக்குது, ஏதோ ஒரு வலி இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த பொசிஷனில் நம்ம முகுல முத்ரா வச்சு எங்கே பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஃபுல்லாக இருக்கும் போது நம்ம பாடி வந்து என்ன பண்ணும், பஞ்சபூத சக்தியும் ஒருநிலைப்படுத்தி அந்த இடத்து எந்த வலி இருக்கோ அந்த இடத்துக்கு தேவையான சக்தியை கொடுத்து அதை வந்து சரிப்படுத்தும். இப்போது நீர் கோத்து இருக்குது ஒரு இடத்துல, அதனால் பெயின் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீரை வெளியாக்கி அந்த இடத்த எப்படி சரி பண்ணுமோ இந்த முத்ரா அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதே போல் தான் நம்ம எந்த ஒரு வழிகள் இருந்தாலும் இந்த முத்ரா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் செய்யும் போது எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக செய்யுங்க. இன்றைக்கி முகுல முத்ரா எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் இன்னொரு ஒரு முத்ராவோட உங்கள் எல்லோரும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.